விழா 2014 இவ்விழாவின் ஓர் அங்கமாக பசுமையில் குதூகலம் சிற்பிகள் அமைப்பின் ஏற்பாட்டில் கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி ஹார்ட் பூங்காவில் மிகவும் பயனுள்ள வகையில் நடைபெற்றது. 3 ஆண்டுகளாக செய்த பிறகு 4வது ஆண்டு வித்தியாசமாக இந்த நிகழ்ச்சி வந்து ஹார்ட் பார்க்ல செய்யறோம். பிள்ளைகளுக்கு வந்து வகுப்பறை தாண்டி சுவாரஸ்யமான முறையில தமிழை வந்து பயன்படுத்தணும், பேசணும், அதை வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கமா கொண்டு வரணும் அப்படிங்கறத இந்த முயற்சியின் நோக்கம். இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களுக்காக பசுமையின் அவசியத்தை உணர்த்தும் வகையில் 2 நிமிட நாடக வடிவிலான குறும்பட போட்டி நடத்தப்பட்டது. இன்னைக்கு வந்து நிகழ்ச்சி ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அங்க பசுமை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். பட வேட்டையிலயோ நாடகத்திலயோ வந்து பங்கெடுத்தேன். குழுவா வேலை செஞ்சதுனால நம்ம அந்த வேலையை கொஞ்சம் வேகமா முடிக்க முடிஞ்சிச்சு. மாணவர்கள் வந்து இன்றைக்கு தமிழையும் வந்து அவங்க வந்து பயன்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு. அவங்க எல்லாருக்குமே புத்தக பரிசீட்டு கொடுத்து நாங்க வந்து தமிழுடைய ஆர்வத்தை வளர்க்கறதுக்கு இதை ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்திக்கிறோம். தமிழ் மொழி விழாவின் அதிகாரப்பூர்வ மொழி விழாக திகழ்வதில் பெருமை கொள்கிறது வசந்தம். நாள்தோறும் கற்றையும் கலைத்திறனையும் வளர்க்க ஒரு புதிய முயற்சி. புத்தகங்கள், வகுப்பறைகள், நூலகம் ஆகியவற்றுக்கு அப்பால் அமைந்தது சிற்பிகள் மன்றம் ஏற்பாடு செய்த பசுமையில் குதூகலம் நிகழ்ச்சி. ஹாட் பூங்காவின் எழில்மிக்க இயற்கை சூழலில் 60 தொடக்க பள்ளிகளின் மாணவர்கள் கலந்து கொண்டு அகம் மகிழ்ந்தனர். கனத்த மழை தயாராக வந்திருந்தனர் ஏற்பாட்டாளர்கள். பூங்காவின் உள்ளரங்கில் நடவடிக்கைகள் நடந்தன. பூக்களின் பெயர்களில் குழுக்களாக பிரிக்கப்பட்டனர் மாணவர்கள். ஒவ்வொரு குழுவுக்கும் ஐபேட் கை கணினி ஒன்று வழங்கப்பட்டது. முதலில் பூங்காவை அறிமுகப்படுத்தும் புகைப்படங்களை எடுக்கும் எளிய நடவடிக்கை. பின்னர் தமிழ் மொழியில் கற்பனை திறனை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு. செடி கொடிகளை கருப்பொருளாக கொண்டு 2 நிமிட நாடகத்தை குழுக்கள் கை கணினியில் வீடியோ பதிவு செய்து படைக்க வேண்டும். உற்சாகம் மேலிட மாணவர்கள் நடவடிக்கைகளில் இறங்கினர். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆசிரியர் வந்து ஹையர் மதர் டங் ஸ்டூடெண்ட்ஸை தான் சூஸ் பண்ணி என்னையும் அதில் ஒரு ஆள் சேர்த்துக்கிட்டாங்க. சிலருக்கு நிகழ்ச்சி வாயிலாக நண்பர்கள் கூட்டம் பெருகியது. மற்ற பள்ளியிலேருந்து வந்த மாணவர்களோட சேர்ந்து ஒரு தீவன வேலை செய்ய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அது எனக்கு நிறைய புது நண்பர்களும் கிடச்சிருக்கிறாங்க. தமிழர் பேரவை இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவளித்தது. கடந்த 3 ஆண்டுகளாக நூலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியை இந்த ஆண்டு மாறுபட்ட சூழலில் நடத்தி பார்த்தனர் ஏற்பாட்டாளர்கள். நூலகத்திலே 3 வருஷம் செஞ்சனால அதை விட ஒரு வித்தியாசமான இடத்துல குறிப்பாக வந்து பசுமை இந்த மாதிரியான ஒரு செய்தியோடு அவங்களுக்கு தமிழை வந்து கலந்து சொல்லி கொடுத்தாக்க அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த பூங்கா ஹாட் பார்க்குக்கு அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்த நோக்கம். நவீன தொழில்நுட்ப உதவியுடன் தமிழில் படைப்புகளை செய்து பழகியது மாணவர்களுக்கு புதிய அனுபவமாக இருந்தது. நாடக நடவடிக்கை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா தமிழ் பேசி அந்த ஐபேட் வந்து கருவியை யூஸ் பண்ணி ஒரு வீடியோ எடுப்பது எனக்கு ரொம்ப ஒரு புதிய அனுபவமாக இருக்கிறது. நாடகம் எப்படி நடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தம் போது அப்போ வந்து தமிழில் பேசுறது அது வந்து மற்ற புது சொற்கள் கற்றுக்கிறதுனால அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. தொழில்நுட்பம், இயற்கை இவ்விரண்டின் சங்கமத்தில் பிறந்தது தமிழ் திறனை வளர்க்கும் புதிய முயற்சி. பள்ளிகளிடையே இதற்கு கிடைத்த ஆதரவு நல்ல ஆதரவு கிடைச்சிருக்கு. நிறைய ஆசிரியர்கள் வந்து அழைத்து இந்த மாதிரியான வித்தியாசமான நிகழ்ச்சியாக இருக்கிறத எங்கள் பள்ளியிலையும் வந்து செய்ய முடியுமான்னு கேட்குற அளவுக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. வரவேற்பு இருக்கு அப்படி தான் சொல்லணும். படைப்புகளுக்கு பரிசுகளாக பற்றுச்சீட்டுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியின் மூலம் மாணவர்களிடையே தமிழ் ஆர்வம் வளர்ந்ததுடன் அறிவியல் ரீதியான ஈடுபாடும் ஊக்குவிக்கப்பட்டது. இயற்கை, தொழில்நுட்பம், கலை, மொழி பிரபஞ்சத்தில் அனைத்துக்கும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு உண்டு என்ற உண்மையை மாறுபட்ட முறையில் கற்பிக்கிறது பசுமையில் குதூகலம். வசந்தம் தமிழ்ச் செய்திக்காக பிரசன்னா கிருஷ்ணன்.